ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. இன்றைய பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்பது. வாடகை வீட்டில் குடியிருந்தால் அதை அடிக்கடி மாற்ற வேண்டியிருக்கும். ஆனால் சொந்த வீட்டிலே குடியிருப்பவன் நிரந்தரமாகவே அங்கே வாசம் பண்ணுவான். மேலும் வாடகை வீட்டில் குடியிருப்போருக்கு அடிக்கடி வீடு மாற்றுவதாலே அந்த பொருட்களை டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக ஆற செலவும், வருஷா வருஷம் வீட்டினுடைய சொந்தக்காரம் வாடகையை ஏற்றிண்டே போகிறதுனாலேயும் ரொம்ப கஷ்டம் ஏற்படுறது. கடனை உடனே வாங்கியோ இல்லை பேங்க்கில் இஎம்ஐ கட்டியோ நாம் எப்படியாவது ஒரு சொந்த வீட்டுக்கு போய் அதிலே நிரந்தரமாக குடியிருக்கணும்னு நாம் எல்லாரும் நினைக்கிறோமே. அதே மாதிரி நம்முடைய இந்த பிராகிருதமான ஸ்தூல சரீரம் அடிக்கடி இறந்து பிறக்கிறது. புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு. இப்போது இந்த ஆத்மாவானது அதனுடைய வசிப்பிடமான வீடான இந்த சரீரத்தை, அது தேவசரீரமோ மனுஷரீரமோ திரியக் சரீரமோ ஸ்தாவர சரீரமோ, இப்படி இந்த நாலு சரீரங்களில் ஏதாவது ஒன்றாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சரீரம்னு சொல்கிறோமே, அது மரணத்துக்கு பரியந்தம் நாம் மாற்றும்படியாக இருக்குது. இப்போது அப்படிப்பட்ட அந்த வீட்டினுடைய பின்புறம் புழக்கடைன்னு சொல்கிறோம். இந்த புழக்கடை தான் நம்மளுடைய சம்சாரம். அந்த சம்சாரமாகிற புழக்கடையிலே பின்பக்கத்திலே ஒரு மரம், அதில் அந்தர்யாமி ஜீவாத்மான்னு ரெண்டு பட்சிகள் வாசம் பண்ணுறது. இதை வேதம் ரொம்ப அழகாக சொல்லித்து துவாசு பர்ணாசமானே விருக்ஷேன்னு சொல்லித்து. இப்போது அந்த தோட்டத்துள்ள ஒரு நடபாவி இருக்குது. அந்த நடபாவி தான் நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற சரீரம், அந்த சரீரத்தில் இருக்கிற ஹிருதயம். அந்த எப்படி நம்ம நடபாவிலேருந்து ஜலமானது தோட்டத்தில் உள்ள செடிகொடிகளுக்கெல்லாம் பாய்ந்து பலனை கொடுக்கிறதோ, அதே மாதிரி நம்ம ஹிருதயத்திலிருந்து இந்த இரத்தமானது நம் சரீரம் முழுவதும் பாய்ந்து உடலை எப்பொழுதும் ஆரோக்கியமாக வச்சிருக்கு. இந்த இரத்தாசயம் சரியாக பரவலேன்னு வச்சுங்கோ, அல்லது அந்த பரவலில் ஏதோ தடை இருக்குதுன்னு வச்சுங்கோ, இப்போது ஹார்ட்டில் பிளாக் இருக்குன்றாலும் அந்த மாதிரி அந்த தடைபடும் போதோ நமக்கு ஹிருதய நோய், அதாவது ஹார்ட் அட்டாக் வருது. அது ரொம்ப மேசிவாக வந்தால் மனுஷன் செத்தே போகிறான், கார்டியாக் அரெஸ்ட் வந்தால். இந்த மாதிரி நமது ஹிருதயத்திலே ஜீவாத்மா பரமாத்மா இரண்டுமே அடங்கியிருக்கு. அந்த ஹிருதயமான மனசுன்னு சொல்கிறோமே, அதில் பல நாடிகளும் இருக்கின்றன. தூங்கும்போது அந்த நாடியின் வழியே ஜீவாத்மா பரமாத்மாவுடைய சேர்வதாலே நம் களைப்பு நீங்கி நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது.
இதைத்தான் சாஸ்திரம் நித்திய பிரளயம்னு சொல்கிறது. அதாவது யோகம்ங்கிற ஐந்தாவது காலம், யோகம் என்றாலே சேர்வது, சேர்க்கைன்னு அர்த்தம். அப்போது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்றது தான் யோகம். ஆனால் அது ரொம்ப தற்காலிகமான நிலைமை, அது பர்மனெண்ட் கிடையாது, ரொம்ப டெம்பரரி இன் நேச்சர். இதை புருஷுக்தம் அனந்தம் அவ்வயம் கவிகம் சமுத்ரேந்தம் விஸ்வசம்புவம் பத்மகோஷ பிரதீகாசகும் ஹிருதயம் சாப்யதோமுகம் தஸ்யாந்தே சுஷிரகும் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம்னு அத்தி அற்புதமாக வர்ணிச்சுது. இந்த பரமாத்மா ஜீவாத்மா மனசுன்னு சொல்கிறோமே அந்த ஹிருதயம், எல்லாம் ஒரே இடத்துல இருந்தாலும் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை எப்பொழுதும் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இப்போது நம்ம சிட்டி லைஃப்லேயும் இப்படி தான், பக்கத்து வீட்லேயோ இல்லை எதிர் போர்ஷனில் யார் குடியிருக்கான்னே இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் தெரியறது இல்லை இல்லையா, அந்த மாதிரி. இப்போது உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உங்கள் என்பதனாலே சேதனர்களான நம்மை குறிப்பிடுகிறாள் ஆண்டாள். புழக்கடையானது ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்சாரம், அதில் தோட்டம், அந்த சரீரமாகிற தோட்டத்தில் அந்த மரம் இருக்குது, அந்த மரத்தில் ஹிருதயாசத்தோடு கூடியது அந்த வாவி, வாவிங்கிறது தான் ஹிருதயம். இப்போது இப்படிப்பட்ட சேதனர்களான நம்முடைய சம்சாரமாகிற மரத்திலே, இரத்தாசயத்தோடு கூடிய ஹிருதயத்திலே செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து, இந்த செங்கழு நீர் புஷ்பம் சூரிய வெளிச்சத்தாலே மலரும். நமக்கு ஆத்மகுணங்களே இந்த செங்கழு நீர் புஷ்பம். இவை சத்துவகுணம் என்ற ஒரு பிரகாசம் வெளிச்சம் வந்ததுன்னா அதனாலே அது அலரும். ஆம்பல் வாய் கூம்பினகான், இந்த ஆம்பல் புஷ்பம் இருக்கு அது சூரியனை கண்டா மூடிக்கும், இருட்டை பார்த்தா விகசிக்கும், மலரும். அதை போன்றே துர்குணங்களான இந்த காமம், குரோதம் முதலியான ஹேய குணங்கள் இருக்கே, அது இந்த அஞ்ஞானமாகிற இருட்டாலே, நம்மளுடைய அறியாமையினாலே ஏற்படுகிறது. இப்படி இந்த ரெண்டு வகையான புஷ்பங்கள், செங்கழு நீர் புஷ்பம், ஆம்பல் வாய் புஷ்பம், இந்த ஆம்பல் மலரும் செங்கழு நீர் மலரும் அது நம்மளுடைய ஆத்மகுணங்கள். இப்போது செங்கழு நீர் புஷ்பம் ஒருத்தன்ட்டு இருந்ததுன்னா அவனுக்கு சத்துவகுணம் மேலோங்கி இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆம்பல் மலர் இருந்ததுன்னா அவனுக்கு ரஜோதமோ குணாதிகள் இருக்குன்னு அர்த்தம். இப்படி நாம் என்ன பண்ணணும், நம்ம அஞ்ஞானமாகிற இந்த இருட்டை தொலைக்கணும்னா ஞானமாகிற பிரகாசத்தினாலே அது வர வேணும். அதுக்கு என்ன பண்ணணும், அக்ஞானியை தடிகுண்டாக ஓட்ட முடியும். அதனால் நம்ம ஞானத்தை சம்பாதிக்க சம்பாதிக்க இந்த அக்ஞானம் தானாக போகும். இப்போது சூரியன் உதித்த உடனே அந்த இருட்டு போயிடுறது இல்லையா, அது மாதிரி இந்த ஞானம் வந்தாலே அஜ்ஞானம் போயிடும். இதை அஹிம்சா நமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரகா சர்வபூததயாயுஷ்மது க்ஷமா புஷ்பம் விசேஷதா ஞானம் புஷ்பம் தபப்புஷ்பம் தியானம் புஷ்பம் தவைச்ச சத்யம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோ பிரீத்திகரம் பவேத்துன்னு சாஸ்திரம் சொல்லித்து. சுந்தரகாண்டத்தில் ஹனுமானுடைய ஆத்மகுணங்களை சொல்ல வந்த வால்மீகி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அதனால் நமக்கு என்ன தெரிகிறது, இவனுக்கு ஹனுமானுக்கு அஷ்டவிதமான புஷ்பங்கள் இருக்குது, அது விஷ்ணோகோ பிரீத்திகரம் பவேத்து, அது இந்த விஷ்ணுவான ராமனிடத்திலே அவனுக்கு பிரீத்தியை உண்டாக்குகிறதுங்கிறத பார்த்தோம்.
செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். இந்த வரிக்கு ரெண்டு விதமாக அர்த்தத்தை நம் பூர்வாச்சாரியால் காட்டிருக்கா. முதல் அர்த்தம் என்னென்னா, இந்த காஷாயங்கிறதான அந்த சிவந்த வஸ்திரங்களை தரித்து கொண்டிருப்பவர்கள் செங்கல் பொடி கூரைங்கிறதுனால. ரெண்டாவது அர்த்தம் என்னென்னா, அந்த சிவந்த செங்கல் போன்றதான நிறத்தை ஒத்த வஸ்திரங்களை தரித்து கொண்டு வெண்மையாக இருக்கும் அந்த ஸ்வேத தீபவாசிகள் வா ஊர்தூன்றாதிகள்லாம் வெள்ளையாக தெரிச்சுருக்கா. அதனாலே மகச்சிறந்த தபஸ்விகள் அவர்கள், எல்லாரும் பிரபத்தியை அனுஷ்டித்தவர்கள். அதனாலே செங்கல் பொடிக்கூரை என்பதாலே ஸ்வேத தீபவாசிகளான அந்த மகான்களையும், செங்கல் பொடிக்கூரை என்பதாலே காஷாயம் முடித்து கொண்டிருக்கிற சந்நியாசிகளையும்னு ரெண்டு விதமான அர்த்தம் பண்ணிருக்கா நம்ம பூர்வாச்சாரியார். வெண்பல் தவத்தவர், இந்த தபசாகிற சரணாகதியை சிஷ்யாளுக்கு செஞ்சு வைக்கிறா, அதுவே தனக்கு தபசாக கொள்கிறார்கள். அப்புறம் இதில் ரெண்டாவது அர்த்தம் என்னென்னா, இந்த சந்நியாசிகள் இருக்கா, சந்நியாசிகளுக்கு அஞ்சு வெளுப்பாக இருக்கணும். அவள் நெத்தியில் இல்லை சரீரத்தில் இட்டுருக்கிறதான அந்த திருமண் வெளுப்பாக இருக்கணும். திருதண்டத்தில் இருக்கிற கொடி ஜலபவித்திரன்றாலே அது வெள்ளையாக இருக்கணும். அப்புறம் நமக்கு பிரம்மச்சாரியாக இருந்தால் மூணு இழையுடைய கூட யஜ்ஞோபவீதம், கிரகஸ்தனாக இருந்தால் இன்னொரு மூணு இழையோடு சேர்த்து போட்டு ரெண்டாக போட்டுக்கிறோம். அதுவே மேல் உத்திரியம் இல்லாத இது ஒன்றுன்னா உத்திரியார்த்தமாக இன்னொன்று போட்டுக்கிறது நம்ம விரிவாரத்திலே வழக்கமாக இருக்குது. ஆனால் சன்னியாசிகளுக்கு இப்படி எதுவுமே இல்லை. நாலு இழையுடைய பூணல், அந்த நாலு இழையும் மூணு இழை நம்மளை மாதிரி பிரம்மச்சாரி போட்டுருக்காளே அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு இழையில் பிரம்மகண்டு போட்டு போட்டுருப்பா. இப்படி நாலு இழையுடன் கூடியதான உபவீதம் அவளுக்கு இருக்கும். இந்த அவள் மனசு முழுக்க சத்துவகுணம் ததும்பி இருக்கணும். அப்போது அது வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள்னு சொல்லுவாள். இப்படி திருமண், திருதண்டத்தில் இருக்கிற துவஜம், அப்புறம் அவளுடைய யஜ்ஞோபவீதம் நாலு இழையுடன் கூடியதான யஜ்ஞோபவீதம், அதுக்கப்புறம் அவள் மனசில் எப்போதும் சத்துவகுணம் குடியிருக்கணும். இந்த நாலு வெளுப்பு இது சன்னியாசிக்கு உண்டு. அதை தவிர அஞ்சாவதாக அவள் முதல் முடிவாசிரமத்தாருக்கு வெத்தலைப்பாக்கு இல்லாததுனால தாம்பூலம் தரிக்கக்கூடாது. அதனால் பல் எப்போதும் வெளுப்பாக இருக்கும், காவி ஏறாது. அதனால் வெள்ளையாக பல் இருக்கும். இப்படி இந்த ஐந்தும் சன்னியாசிக்கு வேணும். அதனால தான் வெண்பல் தவத்தவர்னு சொன்னான். அவளும் தபஸ் பண்ணுறா. என்ன தபஸ் பண்ணுறான்னா, தான் ஆச்சாரியனாக இருந்துட்டு தன்னிடத்திலே அண்டி வருகின்ற அந்த சிஷ்ய வர்க்கங்களை சரணாகதிங்கிறதான உபாயத்தினாலே எம்பெருமானுடைய திருவடியை அடைவிப்பதான மகா தபஸை பண்ணுறா. தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். இப்போது நம்மளுடைய ஹிருதயம் இருக்கே, மார்பு இருக்கே, அதான் கோவில். நம்ம ஏகஸ்மின் ஹிருதயே சஹேன்னு வேதம் சொல்கிறது. இதை எப்பொழுதும் நாம் மனசுனாலே பகவானை தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது இந்த சரீரத்துக்கு மனசு கோயில், அந்த மார்பு அந்த ஹிருதயங்கிறது அங்கே கோயில் கர்ப்பகிரகம். ஆழ்வாரும் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து ஆர் வினவிலும் வாய்திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்பம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு
அரபதண்டத்தில் இயலுமாமேன்னர். அந்த ஆசை வாய்ப்பதியம்னு பெரியாழ்வாருது அந்த பத்து பாசுரமும் அது படித்தாலே ரொம்ப உடம்பெல்லாம் மயிர்கூச்செறியும், பயம் ஏற்படும். ஒருத்தன் சாகும்போது என்ன மாதிரி நிலைமை அவனுக்கு ஏற்படுறதுன்னு பெரியாழ்வாரை தவிர இதுவரைக்கும் அதை அவ்வளவு விளக்கமாக யாரும் சொன்னதே கிடையாது. இப்போது ஒருத்தனா ரேடியில் போட்டாச்சு, அது இப்போ சிட்டியில் வந்து ரேடின்னாலே தெரியாது. அதாவது வாசலில் குரடு திண்ணை, திண்ணைக்கு அப்புறம் இந்த ரேடி உள்ளுன்னு ஒரு உள்ளு இருக்கும், அது அந்த அவனுக்கு இழுத்துன்னு இருக்கும்போது அவனை ரேடியில் போடுவான். அப்போது அவன் பிராணம் போச்சுன்னா அப்படியே வெளியில் எடுத்துன்னு போகலான்னு. இப்போது அந்த ரேடியில் போட்டிருக்கு, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன் இது வருது, நினைவெல்லாம் போகிறது, எங்கேயோ கிணத்துல இது கேட்குற மாதிரி பேச்சு, காதும் அப்படி தான். அப்போது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோ உற்றார்களோ சேர்ந்த வந்தவா, பொருள் வைத்ததுண்டாயில் சொல்லு சொல்லு என்ன, நீ யாருக்கு எவ்வளோ கடன் கொடுத்துருக்க, எவ்வளோ ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்க, யாரை நாமினியாக போட்டிருக்க, இல்லை யாருக்கு கடன் கொடுத்துருக்க, உங்கள்கிட்ட அவள்கிட்டேருந்து உனக்கு வரணும், இப்படி இவனுடைய சொத்து பற்றியதான அவனுக்கு மட்டுமே பர்சனலாக தெரிந்தான விஷயங்களை தெரிஞ்சுக்கிண்டு இது பண்ணணுன்றதுக்காக சுற்றி அவனை கூடிகிண்டு அவங்ககிட்ட பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து ஆர்வினும் வாய்திரவாதே அந்த காலம். இவா சொல்கிறதும் அவங்க அதில் கேட்க மாட்டேன்றது, அவளுக்கு பதில் சொல்கிறதுக்கு வாயை திறந்தும் பதிலும் சொல்ல முடியல. இப்படி ஒரு பிராணாவஸ்தையான நிலையில் இருக்கிறவன் அவன் அவங்ககிட்ட என்ன பண்ணணும், அவன் காதில் போய் அவனுக்கு கேட்குறதோ இல்லையோ துவயமந்திரம் கரணமந்திரத்தை சொல்லி அவனுடைய ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனம் எடுத்து பண்ண மாட்டான். இப்படி நான் யார் வந்திருக்கேன் தெரிகிறதா, இப்போ நீ வந்திருக்கிறது தெரிஞ்சு அவனுக்கு போகிறவனுக்கு ஆகணுமா, இதை என்னமோ பைத்தியகார்த்தனோ இதை நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றம் இருந்து ஆர்வினமினும் வைதிரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வன் என்பதோர் கோவில் அமைத்து. இப்போது நம்ம சரீரமே ஒரு பட்டணம், ஒரு சிட்டி, அதில் கோவில் நம்மளுடைய ஹிருதயம். மார்வம் என்பதோர் கோவில் அமைத்து அதிலே மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி. என்ன அழகாழ்வார் சொல்கிறார் பாருங்கோ, மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி பிராட்டியோடு சேர்ந்த பெருமாளை ஸ்ரீமானான நாராயணனை அந்த மனசுக்குள்ள நாம் எப்பொழுதும் ஸ்மரிச்சுகிண்டு மார்வம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி. இப்போ அந்த தெய்வம்னா பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறோமே, அதில் அந்த எம்பெருமானுடைய பிரீத்தி அவனை அவனுடைய ஆர்வம் இருக்கே அதை, அதுதான் கணிசமான புஷ்பங்கள். அந்த புஷ்பங்களாலே அவனை அர்ச்சித்து இப்படி பண்ணால் யமன் உங்ககிட்ட வந்துடுவானா, அரவதண்டத்திலிருந்து இயலுமாமே. நீ அந்த யமனுடைய பாசக்கயத்திலேருந்து இது பண்ணி அந்த விஷ்ணு தூதர்கள் வந்து ஆதிவாகியர்கள் உன்னை புஷ்பகுமானத்திலேத்தின்ற அர்ச்சராதிகத்திலே போவா அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்கிறார். இந்த இடத்துல இந்த இதை சொல்லி திருக்குழந்தை ஆண்டவன் அத்தி அற்புதமாக அந்த இடத்துல ஒரு கதை சொல்லுவார். அப்போது அந்த காலத்து மாமியார் மாட்டு பொண்ணு, ஏன்னா இந்த காலத்தில் மாட்டு பொண்ணு தான் மாமியாரை படுத்துகிறா, மாமியார் மாட்டு பொண்ணை படுத்துகிற காலம்லாம் போயிடுத்து. அப்போது இந்த மாமியார் இந்த மாட்டு பொண்ணை ரொம்ப படுத்தின்னு இருந்தா. இவள் பார்த்தா சரி இவளை பைசல் பண்ண வேண்டித்தான், இவளை முடிச்சு விடணுன்னு. அவள் மத்தியானம் ஷாட்டுட்டு நன்னா தூங்கின்னு இருக்கா, தூங்கின்னு இருக்கும்போது தலகாணி எடுத்துன்னு வந்தா, அப்படியே மூக்கில் வச்சு வாய் மூக்கு ஒன்றும் திறக்க முடியாது அழுத்தி அப்படியே அவளுக்கு பிராணம் போகிறது எல்லாம் இதாகிச்சு. அப்போ ஆன் இருக்கு, வந்தாக்க அவளால் பேச முடியல, இது பண்ண முடியல, இன்னும் கொஞ்சம் நாளில் சாக போகிறாள். உடனே இது மாதிரி ஐயோ பாருங்கோ மாமியார் என்னமோ மாறி முடிச்சுன்னு படுத்துட்டுருக்கான்னு போய் மற்றவாளை கூட்டுண்டு வந்துட்டான். வந்தால் உடனே ஆஃபீஸ் போயிருக்கிற பிள்ளைக்குன்னு சொன்னான், எல்லோரும் வந்தாச்சு, இவளுக்கு உசுர் போகிறது. அப்போது இவ தான் இந்த கையால் கழுத்தை காட்டி, இந்த கழுத்தை இவ தான்
என்ன இதை வச்சு நெரிச்சுப்பிட்டான்னு சொல்கிறதுக்கு ரெண்டு கையும் அந்த கழுத்துக்கிட்ட கொட்டுக்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாள். அந்த மாட்டு பொண்ணு பாருங்கள் எவ்வளவு சாமர்த்தியசாலி. அவன் என்ன பண்ணா, ஐயோ நீங்கள் போட்டுருக்கிற ஐர வயிறு அடிக்கே இப்போ எனக்கு கொடுக்கணும்னு என்ன, நீங்கள் நன்னா உசுறு பழச்சி வந்தால் போகணும்னு உப்புலியே பண்ண வேண்டிக்கிறேன்னு நாளாகும் பண்ணதையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி. அப்போது இவளுக்கு மூணு நாத்தனார் நாலு மச்சினம், அதனால் நாலு ஓர்ப்படி இழுக்கும் போகக்கூடாது, மூணு நாத்தனாருக்கும் போகக்கூடாது. அந்த மாமியாரோட வயிறு அடிக்க தனக்கே வரணும்னு எப்படி பண்ணிட்டா பாருங்கோ. இந்த மாதிரி தான் நாம் இருக்கமே தவிர நாம் சுத்தமான ஹிருதயத்தோடே இல்லை. அதான் மார்பம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் கூவிட வேண்டும். அதுக்கப்புறம் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். தங்களுடைய திருக்கோயிலான மார்பிலே அந்த ஏகஸ்மின் ஹிருதயேசேன்னு சொல்லித்து அந்த வேத வாக்கியத்தின்படி இந்த எம்பெருமானை எப்போதும் அவர்கள் தியானம் பண்ணி கொண்டிருப்பவர்கள் போகின்றார்கள். ஊர் ஊராக போய் அப்படிப்பட்ட அந்த சன்னியாசிகள் ஆண்டவன் போன்றோர் ரவிசங்கர் போன்றோர் என்ன பண்ணுற சிஷ்யர்களுக்கு சமாஷ்ண பரநியாசிகளை பரநியாசாதிகளை பண்ணி அவளையும் உஜ்ஜீவிக்கிறார். இது எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். இந்த எங்களை அநாதிகாலமாக சம்சாரத்தில் இந்த அழிந்தி அஞ்ஞானமாகிற தூக்கத்திலே கிடக்கின்ற எங்களை முன்னம் எழுப்புவான். நாங்கள் பிரார்த்தித்து அவனிடத்திலே கேட்பதற்கு முன்னமேயே இந்த சம்சாரமாகிற தூக்கத்திலிருந்து நமக்கு காலக்ஷேப உபதேசங்கள் மூலமாக நமக்கு ஒரு ஆத்மகுண பரிபூர்த்தி அடையும்படியாக அந்த பகவான் பண்ணுவான், முன்னம் எழுப்புவான்னா தான் இரகசிய திரேசாரத்தில் சுவாமி தேசியன் மேற்கோளாக காட்டுறார். இது ஆறு ஆறு விதமான இது ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா. நமக்கு நல்ல ஆச்சாரியனை எது அடைவிச்சு கொடுக்கும்னா அதில் சொல்கிறார் ஈஸ்வரஸ்ய சௌஹார்த்தம் முதலான ஆறு, யாத்ரிச்சிகா சுகிருதம், அத்வேஷம், அதுக்கப்புறம் ஆபிமுக்கியம், சாதுனாம் சம்பாஷணம்னு இப்படி இந்த ஆறு இதுகள் நமக்கு ஆச்சாரியனை அடைவிக்கும். அதில் முதல்ல ஈஸ்வரஸ்ய சௌஹார்த்தம் ஜாயமான கட்டாட்சம், இந்த ரெண்டுமே எம்பெருமானிடத்திலேருந்து வருது. அதனாலே முன்னாம் எழுப்புவான், நாங்கள் போய் அவனை பிரார்த்திச்சு கேட்குறதுக்கு முன்னாலேயே தூக்கத்திலிருந்து இதுதான் வாய் பேசும். எப்பொழுதும் அந்த பகவானுடைய நாமங்களையும் அவனுடைய திவ்ய சரித்தங்களையுமே பேசுகின்ற வாய் படைத்தவர்களான ஆச்சாரியர்கள். நங்காய் எழுந்திராய் நாணாதாய். இப்போது நங்காய்னா அது பூர்ணத்துவத்தை சொல்கிறதான பதம், அந்த நங்கைங்கிற பதம். அப்போ நங்காய்னா மரியாதையோட பரிபூர்ண ஆத்மகுணம் படைத்தவரான அஸ்மத் ஆச்சாரியனேன்னு அந்த இடத்துல. அப்போது பரிபூர்ணமான ஆத்மகுணம் ததும்பிய மனதை உடையவரான நம் ஆச்சாரியர்கள், அது நங்காய்ங்கிற பதத்தினாலே ஆண்டாள் குறிப்பிடுறார். நாணாதாய் வெக்கப்படாதவா. இது எனக்கு ஒன்றும் தெரியாது, அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னர் தயாசதகம் 30வது ஸ்லோகத்திலே நம் சுவாமி தேசியன் இல்லையா. ஆழ்வார்களும் நோற்று நோன்பிலேன் நுண்ணறிவிலேன்னா இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆள வந்தார் நதர்ம நிஷ்டோச்சி நிஷாத்மவேதின்னர் சரணாகதி பண்ணும்போது, அதுக்கப்புறம் அமரியாதகா சுத்ரஹான்னு அடிக்கின்றே போனார் சுவாமி தேசிகன். தேசிய பிரபந்தத்தில் முனிவானுபோகம்னு அத்தியற்புதமான ஒரு இது, அது பாதி கிடைக்கல அதில். நான் பெரியோமல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்குரைப்பாருளரென்னு நாடுவோமேன்னர். இதுதான் உத்தம ஆச்சாரியாளுடைய லட்சணம்.
தன்னை நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறது தான் ஒரு உத்தம ஆச்சாரியனுக்கு லட்சணம். அதனாலே இதிலே வெட்கப்படாதவர்கள் ரெண்டு விஷயத்தில் வெட்கப்படப்படாதும்பா. சாப்பாட்டுக்கு உட்காண்டிருக்கோம் பந்தியில், உனக்கு பிடிச்சது வேணால் சுவாமி இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு கேட்கணும், இல்லைன்னா உனக்கு கிடைக்காது. அப்போது அந்த சாப்பாட்டில் வைக்கப்படப்படாது. அதே மாதிரி ஆச்சாரியன் காலக்ஷேபம் சாதிக்கும்போது ஏதோ எல்லாம் புரிஞ்ச மாதிரி நினைக்கக்கூடாது. புரியலன்னா வெக்கத்தை விட்டு சுவாமி அடியன் மரமண்டை மனசு இதில் ஏறலை மண்டையில் இன்னொரு தரம் சொல்லுங்கோ, இன்னும் என்னோட டீட்டெயிலாக சொல்லுங்கோ, அடியனுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கோன்னு ஆச்சாரியனை பிரார்த்திச்சு கேட்கணும். இந்த ரெண்டு விஷயத்திலேயும் ஒருத்தனுக்கு லஜ்ஜம் இருக்கப்படாது, நாணம் இருக்கப்படாது, வெக்கம் இருக்கப்படாது. அதைத்தான் நாணாதாய் நாவுடையாய். அதுக்கப்புறம் பிற மதத்தினரையும் தன்னுடைய தர்க்க பாண்டியத்தினாலே வாதம் பண்ணி அவர்களை தோற்கடிப்பவர்கள் நம் ஆச்சாரியர்கள். அதனாலே தர்க்கவாதம் பண்ணுறதுக்கு நல்ல பேச்சு நல்ல நாக்கு வேணுமோனோ, அதனால தான் நான் உடையாய். இல்லை வேதம், திவ்ய பிரபந்தம், பகவஸ்தோத்திரம் இத்தியாதிகளை எப்பொழுதும் தன் வாயினாலே சொல்லிக்கொண்டே இருக்கும் நாவை உடையவர்கள். சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன், வலது கையிலே சுதர்சன சக்கரத்தையும் இடக்கையிலே பாஞ்சஜன்யருமாகிற சங்கையும் எப்பொழுதும் ஏந்தி இருக்கும் எம்பெருமானே அப்படின்னு பெருமாள் விதமாக சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் நேரடியான அர்த்தம். இதில் பஞ்சசம்ஸ்கார காலத்தில் சிஷ்யனுக்கு தாபத்துடன் கூடியதான அந்த சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணுறாளோனோ, அந்த சங்கையும் சக்கரையும் தாபப்படுத்தி அதனுடைய நம்மளுடைய புஜங்களில் தாம எப்பொழுதும் தரிக்கும்படியாக பண்ணுறாளே ஆச்சாரியாள். பஞ்சசம்ஸ்காரம் சமாஷணம்னு இதைத்தானே சொல்கிறோம். அதனாலே ஆச்சாரியர்களும் தங்கள் கையிலே சங்கு சக்கரத்தை ஏந்தியவர்களே. எம்பெருமானும் ஏந்தியவன், அவன் அது ஆயுதமாக தனக்கு பூஷணமாக கொண்டவன். இவர்கள் கையிலேயும் ஆச்சாரியர்கள் கையிலேயும் சங்கு சக்கரம் இருக்கு சிஷ்யனுக்கு சமாஷணம் பண்ணுறதுக்காக. பங்கய கண்ணானைப்பாடு, இந்த பகவானுடைய உந்தி கமலமானது சிறிது காலம் மலர்ந்தும் சிறிது காலம் கூம்பியும் இருந்ததாம். அதான் பங்கைய கண்ணானைப்பாடுன்னா. இப்போது இந்த தொப்புள்ளேந்து உந்தின்னு சொல்கிறோமே, அதுலேருந்து ஒரு தாமரை புஷ்பம், அந்த தாமரை புஷ்பத்தில் தானே சதுர்முக பிரம்மா சிருஷ்டிகர்த்தா இருக்கார், அவர் அங்கே தானே அதில் தானே உட்காண்டிருக்கார். இந்த தாமரை என்ன பண்ணித்தான், அதை பார்த்து தான் கதிர்மதியம் போல் முகத்தான்னு முதல்லையே சொன்னாலே, அதை பார்த்து அது எம்பெருமானுடைய வலக்கண்ணை பார்க்குமா. சூரியன் வந்துடுத்தோன்னு தாமரை அப்படியே விகசிக்கும் மலரும். கொஞ்ச நாள் கழிச்சு அவனுடைய இடக்கண்ணை பார்க்கும், பார்த்தா அது குளிச்சு சந்திரன் மாதிரி இருக்கா, ஐயோ சந்திரன் வந்துடுத்து ராத்திரி ஆகிடுத்தோன்னு அது அப்படியே முட்டிக்குமா, குவியும். அப்போது மலர்ந்து குவிஞ்சு மலர்ந்து குவிஞ்சு இந்த சீரியல் லைட் எரியுது பல்பு எரியுது பாருங்கோ, அந்த மாதிரி அணைஞ்சு அணைஞ்சு எரியிற மாதிரி இது மூடி மூடி திறந்து தான் அது உள்ளே இருக்கிற பிரம்மாவுக்கு பிராணாவசியாக இருந்ததும்பா. இதை பேயழவார் அத்தி அற்புதமாக சொல்கிறார். அங்கு மலரும் குவியும் மாலுந்திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது அங்கை திகிரி சுடர் என்று வெண் சங்கம் வானில் பகரும் மதி என்றும் பார்த்துன்னு மூன்றாம் திருவந்தாதியில். இப்படி அவனை பாடு, உத்கோஷி, ஸ்தோத்திரம் பண்ணு. தேவதாந்தரங்களுக்கு இல்லாததான சங்கு சக்கரத்தை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு பாடு. சங்கு சக்கரமற்றவர்கள் தேவதாந்தரப்பரர்கள்னு தெரிஞ்சுக்கோ. இந்த அதாவது சங்கு சக்கரம் இல்லாதவான்னா புஜத்தில் ஆச்சாரியின் மூலமாக பஞ்சசம்ஸ்காரம் ஆகாதவா, அவளுக்கு அந்த சங்க சக்கர தாபத்தினுடைய இலச்சினை இருக்காது.
அது வைஷ்ணவாளுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனாலே அந்த ஆச்சாரியோத்தமர்களான பாகவதோத்தமர்களான அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை என்றும் கொண்டாடு, அவர்களை ஸ்தோத்திரம் பண்ணு பாடுன்னு சொல்கிறார். இப்போது இந்த பாசுரத்தில் ஸ்ரீமன் நாதமுனையே நமஹா அப்படின்றதான இந்த வாக்கிய பரம்பரையில் ஆச்சாரிய வாக்கிய குரு வாக்கிய பரம்பரை இருக்கு இல்லையா, அதில் அந்த நாத முனிகள் இந்த பிரபன்ன குலத்துக்கு முதல்வர் அவரை சொல்கிறதா இதை வச்சுக்கணும். நாவுடையாயின்னு சொல்லியிருக்கிறதுனாலே யோக தசையிலே நம்மாழ்வாரிடம் அதிகரித்த திவ்ய பிரபந்த பாடல்களை மேலகத்தாழ்வான் கீழேகத்தாழ்வான் என்ற தன்னுடைய இரு மருமான்களுக்கும் இன்னிசையாலே பாடித்தந்த வள்ளலான அந்த ஸ்ரீமன் நாதமுனிகளை இந்த வாக்கிய குரு பரம்பரையில் சொல்ல வேண்டியது. காலம் வலம்புரி என்ன காதலடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்த வள்ளல் மூளும் தவ நெறி மூட்டிய நாதமுனிக்கடலே நாளும் தொழுதெழுவோம் நமக்கு ஆர் நிகர் நிலத்தேன்னு தேசிகன் மாறுதற்றதான பாசுரம் இது. எப்போதுமே தன்னை நிச்சயானந்தானம் பண்ணிக்கிற சுவாமி தேசிகன் ஆச்சாரிய பரம்பரையிலே நாதமுனிகளை கொண்டோம், எங்களுக்கு சமமானவா அந்த லோகத்தில் யாராவது இருக்காளான்னு அகங்காரப்படுறார், கர்வப்படுறார். அஸ்மதாச்சாரியன்னு ஒருத்தன் அகங்காரப்படணும், கர்வப்படணும், இது சாத்வீகமான அகங்காரம். அதே மாதிரி நான் காஞ்சிபுரம் எங்கள் வரதனை போல உண்டா, அடியேன் ஸ்ரீரங்கம் எங்கள் ரங்கனை போல உண்டா, அடியேன் திருக்குழந்தை எங்கள் ஹராம்தாழ்வானை போல உண்டான்னு அவாவா அந்தந்த திவ்யசேஷத்தில் வர்த்திக்கிறவா அந்தந்த பெருமாளை எங்கள் பெருமாள் தான் வஸ்தி அப்படின்னு. எல்லா பெருமாளும் ஒன்று தான், இருந்தாலும் அது அவள் மனசு அதில் ஈடுபட்டு அதிலேயே லயிக்கிறதுனால அது அவளுக்கு உயர்வாக தெரியும். அதனால் இப்போ எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காயின்னு ஆண்டாள் சாதிக்கிறதுனால இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நம்மாழ்வாரை துயிலெழுப்புகிறாள். செற்றதன் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்னு எங்கே கிடக்கும்னு மதுரகவி ஆழ்வார் கேட்க, அதை எத்தை தின்று அங்கே கிடக்கும்னு பதில் சொன்னார். இப்போது இந்த இதனால் என்ன பண்ணார், வாய் பேசினார, அவர் மதுரகவி ஆழ்வாருக்கு வாயை திறந்து பேசினது தான், அதுதான் முதலும் அதான் கடைசியும், அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. எந்த திவ்யதேசத்துக்கும் போய் நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணல, எல்லா திவ்யதேசத்து எம்பெருமானும் அந்த புளிய மரத்துக்கு வந்து அவருக்கு சேவை சாதிச்சா அப்புறம்தான் பாடினார். அவ இவராக போய் எந்த ஊர்லேயும் எதுவும் பாடலை. இங்கே சிஷ்யர் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காயின்னு சிஷ்யம் போய் ஆச்சாரியை எழுப்பினான். நம்மாழ்வாரான ஆச்சாரியனும் ஆத்மஜானத்தினாலே சம்சாரத்திலே தூங்கி கிடந்த மதுரகவியான தன்னுடைய சிஷ்யரை எழுப்பினார். பரஸ்பரம் சிஷ்யனும் ஆச்சாரியன் எழுப்புகிறான், ஆச்சாரியனும் சிஷ்யன் எழுப்புகிறான். அதாவது இப்போது எம்பெருமானை நாம் திருமஞ்சனம் பண்ணுறோம், நீராட்ட காலத்தில் அவன் தினம் நம்ம என்ன பண்ணுறோம், ஆராதனத்தில் திருமஞ்சனம் பண்ணுறோம். அதே மாதிரி வைகுண்டத்தில் நித்திய சூரியர்களும் முக்தர்களும் ஒரு நன்ன ஸ்நானாசனத்தில் ஒசந்த ஆசனம் போட்டு அதில் எம்பெருமானை எழுந்துருளப் பண்ணி அவனுக்கு அத்தி அற்புதமாக விரஜாநிதி தீர்த்தத்தினால அவனை திருமஞ்சனம் பண்ணுறார். அப்போது நீராட்டும்போது அதை இதே நம்மாழ்வார் சூட்டு நன்மாலைகள் தூயன ஏந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து இமிலேற்று வன்கோன் கூட்டிடையாடின கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கேன்
இந்த பாசுரம் இன்றளவும் இது அனத்தீன காலம் நீங்க மீதி எல்லா காலத்திலையும் எம்பெருமானுக்கு எப்போ திருமஞ்சனம் ஆனாலும் அந்த வெண்ணெய் அலைந்த குணங்குங்கிற பெரியாழ்வார் இதுக்கு அப்புறம் இந்த நம்மாழ்வார் இதை நாம் கிரமமாக சேவிச்சுருந்தானே இருக்கோம். இவர் ஏக சிந்தனையா அந்த எம்பெருமானை தவிர வேறு ஸ்மரணையே கிடையாது. நாகனை மிசை நம்பிரான் ஷரணே ஷரண் நமக்கென்னு நாள்தோறும் ஏக சிந்தையனாய் குருகூச்சடகோபன்மாரன் ஆக நூற்றந்தாதியாயிரத்துள் இவையும் ஓர் பத்தும் வல்லார் மாகவை குந்தத்து மகிழ்வு எய்துவர் வைகலுமேனு திருவாய் மொழியில் அஞ்சாம்பத்தில் கடைசி பாசுரம். இப்போது இந்த எம்பெருமானை கண்ணனை தனக்கு தாரக போஷக போக்கியமாக அந்த சிஷ்யனுடைய ஊரான திருக்கோளூரிலே அங்கே ஒரு வேடிக்கையாக சொல்லுவாள் எஃப்டி பெருமாள்னு, ஏன்னா வைத்தமானிதின்னு பேர் இந்த பெருமாளுக்கு. அதனால் இது எல் அதோ இந்த திவிதேஷில் எந்த ஊரில் எந்த பெருமாள்னு ஞாபகம் வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு ஹாஸ்யமாக சொல்லுவார். அது திருக்குடந்தாண்டவன் ரொம்ப அழகாக சொல்லுவார்த்தை. அது பார்த்தேன்னா இந்த மகர நெடுங்குழை காதர்னு பெருமாள் அந்த நவதிருப்பதியில் அதை என்ன சேவிச்சேன்னா, இப்போ தான் நான் எம்என்கே காதரை சேவிச்சுட்டு வந்தேன் அம்மா, என்ன முஸ்லீமான்னு அப்படி இல்லை, மகர நெடுங்குழை காதர், அதனால் எம்என்கே காதர் இப்படி. இதுன்னு இது எதுக்காகன்னா அதை அந்த எந்த திவ்யதேசில் எந்த பெருமாள்னு டக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்காக அந்த சிஷ்யனுடைய ஊரான திருக்கோளூரிலே அந்த வைத்தமாநிதியை மங்களாசாசனம் பண்ணுறார். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள்ளவன் சீர் வளம் மிக்க வினவி திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரேன்னு இந்த திருக்கோளூரை மங்களாசனம் பண்ணுறார். அந்த ஊரையும் பண்ணுறார், அங்கே இருக்கிற பெருமாளையும் பண்ணுறார். இப்போது நானாதாய் அப்படின்னு இதில் ஒன்று, நாவுடையாய் நானாதாய்னா அழகாக சொல்கிறார் பாருங்கோ. சேர்வன் சென்று என்னுடை தோழி மீர்கள் அன்னையர்கள் என்னை தேற்ற வேண்டா நீர்கள் உரைக்கின்றது என் இதற்கு நெஞ்சும் நிறைவும் எனக்கு இங்கு இல்லை கார்வண்ணன் கார்கடல் ஞாலமுண்ட கண்ணபிரான் வந்து வீற்று இருந்த ஏர்வளவன் கழனப்பழனி தென் திருப்பேரையின் மாநகரே. இந்த எம்என் கேட்காதுன்னு சொன்னுமே இந்த திருப்பேர் இதில் தான். இதில் இப்படி தன்னுடைய வெட்கத்தை எல்லாம் விட்டு ஆழ்வார் சொல்கிறார். அதுக்கப்புறம் இதில் நல்ல நாவுடையத்தை இங்கே பார்த்தோம். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ என்னாவில் என் கவியான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன் தென்னாதென்னாவென்னு வண்டுமுரல் திருவேங்கடத்து என்னானை என்னப்பன் எம்பெருமானுடனாகவேன்னு எதை சொல்லணுமோ அது உண்மையை சொல்கிறார். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன், இது நல்ல வாயுள்ளவாக தான் அதை சொல்ல முடியும். உங்களுக்கு கோபம் வரும் இருந்தாலும் சொல்கிறேன், என்னை விரோதியாக பார்ப்பேள் இருந்தாலும் சொல்கிறேன் இப்படின்னு இந்த நாக்குண்டு மானிடம்பாடே ஒரு செல்வோம் செல்வோம்னு நம்மளை விட்டு எப்பவுமே போயின்னு இருக்கிற அந்த செல்வத்துக்கு ஆசைப்பட்டுண்டு ஒன்றுமில்லாதவனு போய் அவனை அவ்வளவு வசத்தியாக கவி பாடுறேளே அவனுடைய இல்லாத குணங்களையும் ஏறிட்டு பாடுறேளே உங்களை எம்பெருமானை பாடுங்கூட
அதை விட்டுட்டு இந்த மாதிரி பாழும் மனுஷனை போய் ஏம்பாடுறே அப்படின்னு இதில் சொன்னால் விரோதம் இது. ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ என்னாவில் இன்கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன். நான் மற்ற மனுஷாளுக்கு இல்லை க்ஷுத்ர தெய்வங்களுக்கோ என்னுடைய கவியை ஒரு காலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப திட நிச்சயமாக தன்னுடைய நாவு அந்த நாவு படைத்த வன்மையை இங்கே சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த பரிபூர்ணம் பூர்த்தின்னு சொன்னமே அந்த சேஷத்துவ பூர்த்தியை தெரிதல் நினைதல் எண்ணலாகா திருமாலுக்கு உரிய தொண்டர் தொண்டர் தொண்டன் ஷடகோபன் தெரிய சொன்ன ஓராயிரத்துளிப்பத்தும் உரிய தொண்டராக்கும் உலகம் உண்டார்க்கேன்னு இப்படி தெரிதல் நினைதல் எண்ணல் இது ஆ திருமாலுக்குன்னு எம்பெருமான் மேலே இது பண்ணி அங்கே அந்த பாகவத பரிபூர்த்தியை சொல்கிறார். உரிய தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோபன் தொத் பிரித்திய 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 பரிசாரக பிரித்தியன்னு குலசேகராழ்வார் சொன்ன ரீதியிலே முகுந்த மாலையில் இங்கேயும் திருவாய்மொழி 6:59 சாற்று பாசுரமாக கடைசி பாசுரமாக இந்த தெரிதல் நினைதல்னு இது அந்த பகவத் விஷயம் காலக்ஷேபம் பண்ணவாளுக்கு இந்த பார்த்த இந்த பாசுரத்தில் அத்தியந்த இது ஏற்படும் அவ்வளவு ரசிப்போம் நாங்கள் அந்த காலக்ஷேபத்தில். இப்படி ஆண்டாள் இந்த பாசுரத்தினாலே நம்மாழ்வாரை துயழிப்பினார்னு வச்சுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். சதமகமணி நீலா ஷாருகல்காரகஸ்தா ஸ்தனபரணமீ தாங்கி சாந்திரவாசல்ய சிந்து அழகவினீதாபிஸ்வக்பிருஷ்டநாதா விலசதி கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜான ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்களம் கவிதார்கிஹசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.